ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரியா கிரியேஷன்ஸ். இன்று நாம் காண இருக்கும் இந்த தகவல் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஒரு பெண் தனது கர்ப்ப காலத்தில் எந்த கால இடைவெளியில் என்ன பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை தகவலை இந்த காணொளியில் காண்போம். ஏஎன்சி செக்கப். நீங்கள் கரு உற்றிருப்பதை உறுதி செய்தவுடன் அருகில் உள்ள சுகாதார நிலையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் கருவுற்ற முதல் மாதம் முதல் 10வது மாதம் வரை 4 தவணை முறையாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். முதல் தவணை மாதவிடாய் தள்ளி போன உடனே அல்லது முதல் 3 மாதத்திற்குள் இந்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது தவணையாக கருவுற்ற காலத்தின் 4வது மாதம் முதல் 6வது மாதத்திற்குள் இந்த பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தவணை கருவுற்ற காலத்தின் 7வது முதல் 8வது மாதத்திற்குள் இந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான்காவது தவணை கருவுற்ற காலத்தின் 9வது மாதத்திற்குள் இந்த 4வது தவணை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த கர்ப்ப கால முன் பரிசோதனை தவறாமல் செய்து கொள்வது தாயையும் கருவில் வளரும் குழந்தையையும் பிரசவ சிக்கல்களிலிருந்து பாதுகாத்து தாய் சேய் ஆரோக்கியத்தை உறுதி செய்து நலமான வாழ்விற்கு ஒரு ஆதாரமாக விளங்குகிறது. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.